அதுதான் என்னுடைய கலை உலக பயணம். உங்களுக்கு தெரியும், 1983 கிட்டத்தட்ட வந்து கன்சூம்ட் நேரம் தயாரிச்சிருந்து 86th April 1988 அது ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சமாஜம் ஸ்ரீ நடித்தேன். அந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட இப்போது 145 படங்கள், 150th படம் தான் ஸ்மைல் மேன், உங்கள்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான பாத்திரங்களை ஏற்றி நடிச்சிட்ருக்கேன். இப்போ மலையாளத்தில் பார்த்திங்கன்னா திலீப் கூட பேண்ட்ரானோட படம் பண்ணிகிட்ருக்கேன், கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், தெலுங்கில் வந்து அனில் ரவி கூட பாலையா கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ரங்கபலின்னு ஒரு படம் கேமியோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். பண்மையில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவோம், அதுவும் காஞ்சனா காம்பினேஷனுக்கு அப்புறம் எனக்கு லாரன்ஸ் வந்து அண்ணன் இந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னது தான் ருத்ரன். அதில் வந்து நெகட்டிவ் ஷேட் அப்படின்னு சொல்லும்போது சற்று தயங்கினேன். இன்றைக்கி வந்து எல்லா பாத்திரங்களும் சரி, அந்த நடிகனை நடிகனாக பார்க்குறாங்கன்னு தெரிந்து கொண்டேன். நான் அந்த படத்தில் கொடுக்கப்பட்ட கேரக்டர் சிறப்பாக நடிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே. இது ஹீரோ, இவர் வில்லன், இவர் கேரக்டர், இவர் அப்பா, இவர் அம்மா அப்படிலாம் அவங்க பார்க்கல. அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு. இந்த பூமின்ற கேரக்டர் மூலமாக அந்த ருத்ரன் திரைப்படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ். என்ன சோஷியல் மெசேஜ்? சோஷியல் மெசேஜ் அதில் வந்து படித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச மகனோ மகள்களோ அவங்க வெளிநாடு போன பிறகு தாய் தந்தையரை பார்க்க வருவதில்லை, அவங்க ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கின்ற ஒரு சூழல் உருவாகி விடுறது மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு கதை. அதில் பூமி எப்படி உருவானா, இந்த பூமிகள் உருவாகுவதற்கு காரணம் என்ன, பூமியோட கேரக்டர் நான் சொல்கிறேன். அது காரணம் இவங்களாம் வரதே இல்லைன்னு சொல்லும்போது, இப்போ வந்து பேக்கெட்டில் வந்து ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு தினமும் பேண்ட்டை கழட்டி போட்டு போனால், சட்டை கழட்டி போனால், பரிசை வச்சுட்டு போனால், வீட்டில் 200 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க டெம்ட் ஆகிடுவாங்க. ரெண்டாவது நாம் தான் கிடக்குது, ஒரு நாள் எடுத்து பார்த்தா என்னென்னு எடுத்துருவாங்க. அது நடக்கின்ற சூழல் அவங்களுடைய கட்டாயமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வழிவகுத்து விடுகிறார்கள். வரது ஒரு 10 நாள் லீவில் வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி செய்து நான் படித்தேன். ஒரு வயதான மூதாட்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் முன்னாடி வெளியே 2 நாள் அங்கேயே படுத்திருக்காங்க. காவல்துறைகள் வந்து கேட்ட பிறகு என் மகன் உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுக்க போயிருக்கான் அமெரிக்கா கூட்டு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, வந்து வீடு சொத்துலாம் விற்றுட்டு அவன் போயிட்டான். ஸோ இதுக்காக சில பேர் வராங்க. இது போன்ற சிலருக்கு எடுக்கப்பட்ட படம் அது. நீங்கள் போனீங்கன்னா தாய் தந்தையர், நம்ம இந்த உலகத்தில் இந்த பூவுலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் தாயும் தந்தையும் தான். தாயும் தெய்வம், முன்னறி தெய்வம்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். அவங்க இல்லாமல் நம்ம இல்லைன்றதை உணர்த்துவதற்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மூலமாக சொல்கிறாருன்னா நான் சந்தோஷப்பட்டேன். ஸோ அவர் மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து பார்த்தான்ற கதை. அது எதிர்நாயகனாக இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமாக பேசப்பட்ட படமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கேட்டால் அது டிபெண்ட்ஸ். அது ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கணும், இது பண்ணுறதுக்கு காரணம் இருக்கணும். ஹீரோ உதைக்கிறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்கான்னு சொல்லி உதைக்கிறது கூப்பிட்டா நான் போகிறதுக்கு தயாராக இல்லை. எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, அதில் நல்ல ஒரு பாத்திரமாக இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும், ஸ்கோப் இருக்கணும், அதில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கலை உலக பயணத்தில் வந்து நீங்களாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்திருக்கீங்க. அது தொடர்ந்து நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், இறுதி வரையும் நன்றி சொல்லலாம், இறுதி மூச்சுள்ளரையும் நன்றி சொல்லலாம். அது உள்ளத்தின் அடித்தளத்துன்னு சொல்கிறேன். உங்களை சந்திக்கிறது ஏதோ பப்ளிசிட்டி கிடைக்குது எனக்கு, நீங்கள் என்ன கொண்டு போய்ட்டு மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க, நோ இட்ஸ் நாட் மை தாட், அதுக்கு நான் வரல. உங்களை சந்திக்கணும்னு உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்தில் விரும்புகிறவன் நான். அதனால் தான் உங்களை வந்து பார்க்கணும், தொடர்ந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த மாதம் நான் வெளிநாடு பயணமாக ஒரு படத்துக்காக போகிறேன். அதோடைய ப்ரொமோஷன் பிஃபோர் லீவிங் வில் டூ இன் அ வெரி பிக் வே.